அது கூட ஷார்ட். ஓகே, ஸோ 130வது சங்கீதத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ சொல்ல போல 129லேருந்து 131 வரைக்கும் பர்சனல் லைஃப், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற காரியங்கள்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த காரியங்களை தான் இதனால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொது வாழ்க்கை, சோஷியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்கணும், என்ன செஞ்சாங்க அதெல்லாம் பார்த்தோம். ப்ரொஃபஷ்னல் லைஃப், அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில், அவங்களுடைய எல்லா பணிகளில் இவங்க எப்படி இருக்கிறோன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஃபேமிலி லைஃப், அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவங்க என்ன செய்யணும், ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியங்கள், அவங்க எப்படியாக காரியங்களுக்குள்ளாக கடந்து வந்தாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ 129வது சங்கீதத்திலே நம்ம பார்த்தோம்ல, நேற்று தினத்தில், முந்தைய தினத்தில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் அன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கு 131வது சங்கீதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட் அண்ட் ட்ரையல்ஸ் வச்சு பார்த்தோம்ல, ட்ரபிள்ஸ் எப்படியாக அவங்க வந்து போராட்டங்களுக்குள்ளாக அவங்க கடந்து வந்தாங்க, ஆண்டவர் எப்படியாக அவங்க போராட்டங்களே பாடலாக மாற்றினாங்க, களிப்பாய் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய தினத்தில் 130, ட்ரஸ்ட் இல்லை, ஆண்டவரை அவங்க எப்படி விசுவாசித்தாங்க, அல்லாட்டி நம்ம நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேலே எப்படி நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற காரியத்தை தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ 130வது சங்கீதத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அதை அதுலேருந்து நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 130வது சங்கீதத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து பெனிடென்ஷியல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிடென்ஷியல் சாம்ஸ் அப்படின்னா, இதே போல் 7 சங்கீதம் இருக்குது நம்மளுடைய சங்கீத புத்தகத்தில். 6 அதிகாரம், 32, 38, 51, 102, 130, 143. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருடைய கவலையை இல்லை அவங்களுடைய கஷ்டத்தை வந்து ஆண்டவருக்கு நேராக சொல்வது, அது மாத்திரம் இல்லை ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்பது, அவங்களுடைய தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்பது. ஸோ இதை தான் இந்த 130வது இந்த பெனிடென்ஷியல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சங்கீதம் அப்படி இருக்குது, அதில் ஒன்று வந்து 130வது சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் சாம், எனக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் லூத்தர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சங்கீதங்களில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல, இந்த 4 சங்கீதமும் எனக்கு ரொம்ப இட்ஸ் மை ஃபேவரட் சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு இல்லை கேட்க வைக்குது. அந்த மன்னிப்பு வந்து நமக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத, அப்படி இல்லைன்னா நான் அந்த மன்னிப்புக்காக நான் என் சைட்லேருந்து செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இல்லை, இல்லை ஜஸ்ட் நம்ம மனம் வருந்தி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் போதும், நமக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், நம்ம அதற்காக எந்த கிரியையும் செய்யாமல் நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபர்கிவ்னஸ் இல்லை கிடைக்கிது அப்படின்னா, எனக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்காங்களாம். இன்னொரு தேவனுடைய மனுஷன் சாமுவேல் காக்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாராம், இந்த 130வது சங்கீதம் வந்து இட்ஸ் அ டைனி காஸ்பல், இல்லை நற்செய்தி, ஒரு சின்ன ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது 130வது சங்கீதம் தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் எதற்காக காத்திருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு cry for forgiveness, என்னுடைய பாவத்திற்கு ஒரு மன ஒரு பிரயாசத்தை கிடைக்காதா, என்னுடைய பாவத்திற்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட தான் ஒவ்வொரு மக்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அலைஞ்சிட்ருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த 130வது சங்கீதம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு நற்செய்தியாக வந்து கிடைக்கிது. என்னென்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நம்பியிருக்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, மன்னிப்பு கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து நற்செய்தி. அதனால் சாமுவேல் காக்ஸ் வந்து 130வது சங்கீதத்தை டைனி காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இல்லை அதுக்கப்புறமும் 130வது சங்கீதம் எதை பற்றி சொல்லுது, எதை ரொம்ப மையமாக வச்சு பேசுது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருப்பது, இதுதான் இதோடைய மெயின் மையம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறது வந்து ஒரு வலியோட ஒரு வேதனையோடு நம்ம காத்திருக்கணுமா, இல்லை அப்படி இல்லை. எப்படியாக காத்திருக்கணும்னா, ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்பது அப்படின்றது தான் இந்த 130வது சங்கீதத்தை நமக்கு இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுக் கொடுக்க போது. இல்லை நமக்கு நம்மளுடைய ஜெபத்தோடு நம்ம காத்திருப்போம், ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறாகன்றதை நம்ம வந்து காத்திருந்து நம்ம ஆண்ட கையிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சங்கீதம் 130 மூன்று காரியமாக, மூன்று விதமாக நம்ம பிரிக்கலாம். அந்த மூன்று விதத்தையும் நம்ம
அதற்கு தலை தலம் த அந்த ஹெட்டிங்ஸ்க்கு கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அது க்ரை டு த லார்ட் ஃபார் மர்சி, ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக எல்லாம் அழுவது இல்லாட்டி எல்லாம் மன்றாடுவது கூக்குரல் இடுவது இது எதாவது சொல்லலாம். அப்புறம் வெயிட் ஃபார் த லார்ட் எக்ஸ்பெக்டன்ட்லி, எப்படியாக வெயிட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் வெயிட் ஃபார் த லார்ட்ல எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா க்ரை டு த லார்ட் ஃபார் மர்சி, அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் த லார்ட் எக்ஸ்பெக்டன்ட்லி, அவர்கிட்டருந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். மூன்றாவது காரியம், புட் யுவர் ஹோப் இன் த லார்ட், லெட்ஸ் லுக் டு லார்ட், அல்ல இந்த ஆண்டவருக்கு மேலே நம்மளுடைய நம்பிக்கையை வைப்பது எப்படி அப்படின்ற மூன்று காரியத்தை நம்ம இந்த காலை வேலையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதல் சொன்னது போல் க்ரை டு த லார்ட் ஃபார் மர்சி, அவருடைய கிருபைக்காக நம்ம என்ன செய்யணுமா, காத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இல்லாட்டி இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் சொல்லுது, கத்தா 1-4 வசனம் வாசிச்சோம்னா, கத்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக, கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான், ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அப்படின்றதுதான் இந்த 4 வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வெயிட்டிங், ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணுமா, அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், ஆழங்கள் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் அப்படி போடலை, க்ரை டு த லார்ட் ஃபார் மர்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ நம்ம உண்மையாகவே ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம்னா அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், க்ரை பண்ணுறவர்களாக இல்லை அவர் சமூகத்தில் நம்ம அவரை கூப்பிடுகிறவராக நம்ம இருக்கிறோம். அப்போ தான் வந்து அது ரியல் வெயிட்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லை அது ஒரு மீனிங்லெஸ் வெயிட்டிங்காக மாறிடும் இல்லை. ஸோ இந்த க்ரை டு த லார்ட் ஃபார் மர்சி கீழே நம்ம மூன்று காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். க்ரைங் அவுட் எங்கே இந்த இவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 130வது சங்கீதத்தில், இந்த ஆரோகண சங்கீதத்தில் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய அவங்களுடைய கூக்குரல் இல்லை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ க்ரைங் அவுட் ஃப்ரம் த டெப்ஸ், எங்கேருந்து கூப்பிட்றாங்களாம், ஆழத்திலிருந்து உண்மை கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை நம்ம அப்படியே நம்ம மனக்கண்களுக்கு நேராக நம்ம கொண்டு வந்தோம்னா, ஒரு சின்ன ஒரு இல்லை இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்லா இந்த சங்கீதத்தை எழுதினவருடைய சூழ்நிலை நமக்கு நல்லா புரியுது இல்லை. ஒரு ஒரு கடல் இல்லை நம்ம மனதில் கொண்டு வரலாம், அந்த கடலுக்கு உள்ளே இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்களாம், அந்த அளவுக்கு அவங்க ஃபீலிங் இருக்குது இல்லை. அவங்க வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கடலின் ஆழத்திலேருந்து நான் என்ன சொல்கிறேன், கத்தாவே ஆழங்களிலிருந்து உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லும்போது என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம், ஒரு அழுக்குரல் நமக்கு கேட்குது இல்லை. ஸோ இதே ஒரு இதை தான் நம்ம வந்து நம்ம 124வது ஆரோகண சங்கீதத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லை. ஃப்ளட் எல்லாம் வெள்ளங்கள் என்ன செஞ்சிச்சு, என்னை சூழ்ந்துருச்சு, ரேஜிங் வாட்டர்ஸ் என்ன தண்ணீர்கள் என்ன செஞ்சிச்சு, என்னை அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்லாம் நம்ம என்ன செய்யும், 124வது வசனத்தில் சாரி சங்கீதத்தில் 4:5 வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ அதே ஒரு சிமிலரான அதே மாதிரியே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம 130வது சங்கீதத்துலேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இந்த சங்கீதம் எழுதின நபருக்கு மாத்திரம்தான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா, இல்லை இல்லை. வேதத்தில் இன்னும் பல தேவனுடைய மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்தாங்களாம். தாவீதை நம்ம வாசிக்கும் போது, தாவீதை பற்றி வாசிக்கும் போது சங்கீதம் 69:1-3 வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஐ ஹவ் கம் இன் டு த டீப் வாட்டர்ஸ், நான் இல்லை ஆழமான தண்ணிக்குள்ளாக நான் வந்துட்டேன். அவரும் அதை தான் சொல்கிறாரு, தண்ணி என்ன செஞ்சிச்சு, என்ன மூடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஆழத்துக்குள்ளாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அப்படியே இருந்துட்டாங்களா, இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கூப்பிடுறாங்க ஆண்டவரை, இல்லை ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, சேவ் மீ லார்ட், என்னை வந்து என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தாவீதோடைய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோன்னா யோனாவும் என்ன செய்கிறாங்க, அவரும் என்ன செய்கிறாங்க, ஆழங்கள்லேருந்து நான் கூப்பிடுறேன். யோனா 2:2 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி கதறுவதை நம்ம பார்க்குறோம். அவங்க லிட்ரலாக எங்கே இருக்காங்க, தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க, தண்ணிக்கு அடியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்க ஜெபத்தில் என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு வராங்க. ஃப்ரம் த டெப்ஸ் ஆஃப் த கிரேவ் நான் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, பாதாள குழியிலேருந்து நான் என்ன செய்கிறேன், கதறுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதறுவதை அழுவதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஜோனா 2:2 வசனத்தில் பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசியோடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவம் இதுவாக தான் இருந்துச்சு. புலம்பல் இல்லை அந்த முழுமை முழுவதுமே நம்ம வாசித்தாலே எப்படி இருக்குது,
அவர் வந்து புலம்பிக் கொண்டே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற காரியங்களை நம்ம பாக்குறோம். அவர் பேரே புலம்பெலன் தீர்க்க தரிசி இல்ல, அப்படின்னா அழுதுகிட்டே இருந்தாருன்னு அர்த்தம். புலம்பிட்டே இருக்கிறாரு, தங்களுடைய மக்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அழுகையும் கண்ணீருமா இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. எரேமியா உடைய அழுகை நம்ம புலம்பல் 3:5 நம்ம பார்க்குறோம். ஸோ அநேகருடைய அனுபவங்கள் இப்படியே தான் இருந்துச்சு. ஒருவேளை நம்மளும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நம்ம போயிட்டுருக்குறோமான்னு சொல்லி தரல, அழுகையும் கண்ணீருமான ஒரு அனுபவமாக இருக்கலாமோ அப்படின்றத நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலை வேளையில் நம்ம நம்மளுடைய பர்சனல் லைஃபை தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சோதிச்சு பார்க்க போகிறோம். இந்த இதில் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து என்ன செஞ்சேன், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹித்தர் ராக் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த ஆழத்துக்கு போய் ஒரு இல்லை ஒரு இடிச்சு நான் போய் ஒரு இதுக்கு மேலே போக வர வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டோம் அப்படின்னும் போது லிட்ரலாக என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வேற கெதியே இல்லை. இல்லை அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரை மாத்திரம் நான் வந்து இந்த ஆழத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவரை மாத்திரம் தான் நான் என்ன செய்ய முடியும், நோக்கி பார்க்க முடியும். அவர்கிட்ட மாத்திரம் தான் நான் அழ முடியும், மனுஷங்கிட்ட போய் நான் அழ முடியாது. என் கண்ணீரை மனுஷங்கிட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்ககிட்ட போய் தூட்டுருவாங்க, மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, கேலி கிண்டல் பேசுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்த அப்புறம் ஆண்டவர் ஒருவரே எனக்கு கெதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த வேலையில் போதும் சுவாமி நான் இனியும் நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் முழுமையாக அவர் பக்கமாக அவரிடம் நம்ம கதறுவதற்கு, ஏன்னா அவர் ஒருவரே நமக்கு கெதி அப்படின்றத நம்ம இந்த சங்கீதத்தில் நம்ம காலை வெளியில் படித்துக்கொள்கிறோம்ல. ஸோ கிரை டு த லார்ட் ஃபார் மர்சி, அவருடைய கிருபைக்காக நம்ம அவர்கிட்ட அழணும்னு சொல்லி பார்த்தோம். எதனால இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வசனம் 3 என்ன சொல்லுது, யாராவது வாசிக்கிறீங்களா? 130:3 வாசிக்கலாமா? ஏன் அவருக்கு இப்படி இந்த ஆழத்திலிருந்து அவர் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்றது கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே? ஓகேல, யார் நிலைநிறுத்திருப்பார் ஆண்டவரே அப்படின்னா, அவர் அக்கிரமங்களை கவனித்திருப்பரானால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என் பாவத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் முன்னால் யார் சுவாமி நிற்க முடியும் இல்லை அப்படிதான் வந்து என்ன செய்கிறாங்க. ஸோ அவருக்கு இந்த ஒரு சூழ்நிலை இல்லை அந்த ஒரு ஆழத்துக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அக்கிரமங்கள் இல்லை அதனால வந்த அந்த பாவ குற்ற உணர்வு. ஸோ இதுதான் என்ன செய்தான், அவர் அப்படியே அழுத்துற மாதிரி ஆழத்துக்குள்ள அழுத்துற மாதிரி ஒரு ஒரு அனுபவம் அவருக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. ஸோ இதுதான் அவருக்கு இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகுது. அவர் கேட்குற கேள்வி, ஆண்டவரே நீங்க அக்கிரமத்தினால் நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னால அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் நான் யார் நிலைநிறுத்திருப்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, நம்ம சிறு வயது பிராயத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம செய்த பாவங்களெல்லாம் ஆண்டவர் மனதில் வச்சிருந்தாங்கன்னா நம்ம நிலை என்னத்துக்கு ஆகுறது இல்லை, இந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பு அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம நிலைமை என்னவா இருக்கும் இல்லை. நம்ம காலையில் வேலையை நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, இஃப் காட் கெப்ட் ரெக்கார்ட் ஆஃப் சின் இல்லை நான் எல்லாத்தையும் எழுதிட்டே வச்சுட்டே இருந்து அதுக்கேற்று தண்டனை எனக்கு கொடுப்பாருனா நம்ம எங்கே போவோம் இல்லை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்ப ஒரு சின்ன பாவம் இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால் நம்ம அவர்கிட்ட போக முடியாது. இந்த ஆரோகண சங்கீதம் நம்ம பார்த்தோன்னா அவங்க அந்த இஸ்ரவேல் மக்கள் பாடிக்கொண்டே எங்கே போகிறாங்கன்னா எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக போகிறாங்க. அதாவது ஆண்டவர் கிட்ட நெருங்கி 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 போகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இல்லை ஒவ்வொரு படியும் அவங்க எடுத்து வைக்கும்போது ஒரு படி அவங்க என்ன செய்யுது, ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக கொண்டு போகுது இல்லை. ஸோ அப்படி ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக கொண்டு போகும்போது இந்த பாவத்தோட இந்த குற்ற உணர்வோடு நம்ம என்ன செய்ய முடியாது, அவருடைய சன்னிதானத்திற்கு அந்த இஸ்ரவேல் அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு போக முடியாது. அல்லாட்டி இந்த எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவருடைய இருதயமாகவே நம்ம சொல்லலாம் இல்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கு நேராக நம்ம போகும்போது அவர்கிட்ட இன்னும் நம்ம க்ளோஸாக போக போக இந்த பாவங்கள் இந்த குற்ற உணர்வு நமக்குள்ளாக இன்னும் என்ன செய்யும், நம்மளை அழுத்தும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம இவ்வளோ பாவியாக இருக்குமே நம்ம அவர்கிட்ட போக முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும்போது நம்ம அவர்கிட்ட க்ளோஸாக போக போக தான் அந்த உணர்வு நமக்குள்ளாக வரும். அப்படி அந்த உணர்வு வரும்போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவர் ஒருவர் மாத்திரம் தான் என்னை காப்பாற்ற முடியும்,
இல்ல அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம் இல்ல. சோ அந்த நிலையை தான் நம்ம இதுல பாக்குறோம். ஆனா அவர் வந்து ரெக்கார்ட் வைப்பாரா அப்படின்னு வச்சிருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாருன்னா, ஆமா கட்டாயம் என்ன செய்யறாரு, நம்ம தப்பிதங்களை நம்மள குற்றங்களை பாவங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம், ரெக்கார்ட் வைக்கிறாங்க. யாரா வாசிக்கலாமா எங்க போட்டிருக்குது அப்படின்னா, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 20:12-13 வசனங்கள் வாசிக்கலாமா. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். தங்கள் தங்கள் கிரியைப்படியே சொல்லி ரெண்டு வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம்ல, நியாயத்தீர்ப்படைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க, எங்கேருந்து ஆண்டவர் இதெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள். ஸோ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது இல்லை, நம்ம புத்தகங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நம்ம செய்த காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதி வைக்கிற ஆண்டவர் இல்லை. நம்ம சின்ன வயசில் கூட நம்ம சின்ன ஒரு பாட்டெல்லாம் நம்ம பாடியிருப்போம், என் தேவன் என்றும் எழுதி வைக்கிறார் இல்லை, ஹீ சீஸ் கண், நான் பார்க்கறத அவர் பார்க்குறாரு, நான் பேசுறத அவர் கேட்குறாரு இல்லை, நம்ம செய்கிறத அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியிருப்போம்ல, ஹீ சீஸ் வாட் ஐ டூ, ஹீ ஹியர்ஸ் வாட் ஐ ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அந்த பாட்டை, தமிழ்லையும் பாடுவோம் அந்த பாட்டு, என் தேவன் என்றும் எழுதி வைக்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டை பாடுவோம். அவர் எழுதி வைக்கிற தேவன் தான் இல்லை, ஆனாலும் அந்த எழுதி வைக்கிறது எதற்கு அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோமானால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை மறந்து விடுகிறார். கடலின் ஆழத்தில் அதை தூக்கி போடுகிற தேவன், அதை மறுபடியும் முதுகுக்கு பின்னால் போடுகிற தேவன் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம்ல. ஆனால் என்ன செய்யணும், நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கணும்ல. நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், ரோமர் 3:23 அதுதான் சொல்லுது, நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பாவம் செய்து நம்ம என்ன செய்யும், அவருடைய நம்ம என்ன செய்வோம், லாஸ் இஸ் கிரேஸ் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம்ல. ஸோ அந்த அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், எல்லாருமே ஆண்டோட நோக்கி நம்ம அவருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியமா இருக்குது இல்ல. லூக்கா 18 நம்ம 13 வசனம் யாரை பத்தி வாசிக்கிறோம், ஆயக்காரனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆயக்காரன் என்ன சொல்றாங்க, தூரத்துல நின்று இல்ல வானத்துக்கு நேர கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க அவ்வளோ அவங்களுடைய பாரங்கள் அவருடைய பாவங்கள் என்ன செஞ்சிச்சு, அவரை சின்னவனாக அப்படி இல்லைன்னா ரொம்ப கூனி குறுகி போகிற அளவுக்கு மாற்றிச்சு. அவங்க அவங்களுடைய மார்பிளை அடித்து ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்ச கிருபைக்காக கெஞ்சினாங்க. அவங்க திரும்பி போகும்போது நீதிமானாய் திரும்பி போனாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட பாவ குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா இல்லை, நம்மளே வந்து இல்லை நம்மளுடைய பர்சனல் லைஃபை இந்த காலை வேலையில் நம்ம சீர்தூக்கி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம் இல்லை. அதனால நம்ம இந்த க்ரை டு தி லார்ட்ல, ஆண்டவரே என்னுடைய பாவங்களெல்லாம் ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா சுவாமி, இந்த காலை வேளையில ஒரு நம்பிக்கையோட நீங்க ஒருத்தர் மாத்திரம் தான் எனக்கு என்ன செய்ய முடியும், குற்ற உணர்வுல இருந்து எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு பாவம் மன்னிப்பு நீ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சலாம். ஸோ அதுலயே நம்ம மூன்றாவது காரியம் ஃபர்கிவ்னஸ், அப்படியே விட்டுடலாமா, ஆண்டவரை நோக்கி நம்ம அப்படியே கத்திட்டே இருந்தால் மட்டும் போதுமா, அழுதுகிட்டே இருந்து எனக்கு குற்ற உணர்வு ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாருன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டா போதுமா, இல்லை இல்லை நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மன்னிப்பையும் அந்த பயத்தையும் கூட சேர்த்தே சொல்லியிருக்காங்க. 34 வசனத்தை வாசிக்கலாமா, 34:4 என்ன சொல்லுது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு இல்லை, எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வசனமா இருக்குல்ல, அவர்கிட்ட பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதாவது நம்ம ஒரு நேரம் நம்ம தப்பு பண்ணிட்டு திரும்பி திரும்பி நம்ம அந்த தப்பு பண்ணாத அளவுக்குல அந்த அந்த பயப்படும்படிக்குன்னு சொல்லும் போது அவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவரை வந்து வேதனைப்படுத்த கூடாதே, அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அவரை ஆனர்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்குறோம், அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயம் நமக்குள்ளாக வரணும். அவர் என்னை அடிச்சிருவாரு, அவரை என்னை தண்டிச்சிருவாரு, இல்லை என் குடும்பத்தை தண்டிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அவரை நம்ம நேசிப்பதனால வருகிற அந்த ஒரு பயம், பயம் அது அதன் நிமித்தம் ஐயோ இவ்வளோ அழுக்கா இருக்கனே, இல்லை அவர் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரே, இல்லை அவர்கிட்ட நான் போகணும் அப்படின்னா நான் இப்படி போக முடியாது, எனக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் வேணும், எனக்கு அந்த மன்னிப்பு வேணும் அப்படின்ற ஒரு
அந்த தாட் தான் நமக்கு ஒரு பயத்தை நமக்கு உண்டு பண்ணணுமே தவிர அவர் என்ன அடிச்சிருவாரோ என்ன தண்டிச்சிருவான்ற பயம் நமக்கு வேண்டாம்ல. ஸோ எப்படியாக ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 103:8 12 நான் நம்ம வாசிப்போம். நம்ம அநேகர் நம்ம இது மனப்பாடம் கூட பண்ணியிருப்போம்ல, நம்மளுடைய பாவத்துக்கு தக்க நமக்கு சரி கட்டாமல் என்ன பண்ணுறாங்களோ ஆண்டவரில் கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரமாக என்னுடைய அக்கிரமத்தில் தேவன் என்னை மன்னிச்சிருக்கிறாராம். ஸோ அவ்வளோ தூரம் மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. ஆனால் அந்த மன்னிப்பை கேட்பதற்கோ இல்லை அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கோ ஆழத்திலேருந்து கூப்பிடுற நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்றது இந்த காலை வேளையில் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். எபிரேயர் 10:17 சொல்லுது, த சின்ஸ் அண்ட் லாலஸ் ஆக்ட்ஸ் ஐ வில் ரிமெம்பர். நான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் ஞாபகப்படுத்தவே மாட்டேன், அதை நான் திரும்பி நான் யோசித்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த பாவ மன்னிப்பு அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் அதை திரும்பி நான் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் அதை திரும்பி நான் ஞாபகப்படுத்தி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாங்க. 1 Kings 8:39-40 வாசிக்கலாமா? 1 Kings 8:39-40 உம்முடைய வாசஸ்தலமாகிய உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு மன்னித்து தேவரை எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரில் ஒருவரே எல்லாம் மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. ஓகே, இல்லை ஃபியர் அப்படின்ற இதில் ஸோ அவங்க ஸோ தட் தே வில் ஃபியர் யூ. நம்ம வந்து ஆண்டவர் என்னை மன்னிங்க ஸோ தட் நாங்கள் இன்னும் உங்களை என்ன செய்ய முடியும், உங்கள் மேலே ஒரு ஒரு பயம் இல்லை அந்த அன்பு கடந்த அப்படி இல்லைன்னா ஒரு ஆனர் பண்ணுற ஒரு பயம் எனக்குள்ளாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சாமியல் ஸ்பர்ஜன் அவங்க எழுதுறாங்க, நன் ஃபியர் த லார்ட் லைக் தோஸ் ஹூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் கிவிங் லவ். இல்லை நம்ம அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மளை வந்து அவரை வந்து நம்ம மன்னிக்கிறதுனால அப்போ வந்து இல்லை அந்த மனுஷன் எவ்வளோவாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அறிந்திருந்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் மேலே இன்னும் அந்த பயபக்தி அவங்களுக்குள்ளாக வரும், அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் வந்து அவங்களுக்காக வருமா. எப்போ அப்படின்னா அந்த ஃபர்கிவ்னஸ் இல்லை ஃபர்கிவிங் லவ்வை வந்து அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், அந்த அனுபவித்த மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை இன்னும் நம்ம நேசிக்க முடியும். அவருக்கு மேலே இருக்கிற அந்த பயம் வந்து என்ன செய்யும், இன்னும் நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் பர்ஜன் சொல்கிறாங்க. ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இல்லை நம்ம வந்து பாவத்தின் நிமித்தமாக நம்ம ஆண்டுகிட்டருந்து நம்ம தூரமாக நம்ம பிரிந்திருந்தோம் அப்படி இருந்தாலும், பட் வென் நம்ம ஆண்டரை நோக்கி நம்ம பார்க்கும்போது இல்லை ஹீ வில் க்ரை ஹீ வில் ஹியர் அவர் வாய்ஸ், அவர் என்ன செய்கிறார், நம்மளுடைய குரலை கேட்டு ஆண்டர் என்ன பண்ணுறாங்க, ஹீ வில் ஃபர்கிவ் அஸ் அப்படின்றதுல நம்ம இது காலை வேளையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வித் காட் தெர் இஸ் ஃபர்கிவ்னஸ் தெர் இஸ் பார்டன் தெர் இஸ்லாம் நமக்கு அந்த மன்னிப்பு நம்மகிட்ட கிடைக்குது. இஃப் ஆர் கிரேட்டஸ்ட் நீட் நம்மளுடைய தேவை வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு தேவைப்படுது அப்படின்னா காட் நமக்கு என்ன அனுப்பியிருப்பாங்க, நல்லா நமக்கு ஒரு படிப்பை கொடுக்குற ஒரு மனுஷன் அனுப்பியிருப்பாங்க. நமக்கு டெக்னாலஜி தான் நமக்கு தேவை அப்படின்னா ஆண்டவர் சயின்டிஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. நமக்கு பணம் தான் அந்த உலகத்தில் ரொம்ப தேவை அப்படின்னா ஆண்டவர் ஒரு எக்கனாமிஸ்ட் அனுப்பியிருப்பாராம். இல்லை நமக்கு வந்து இல்லை எனக்கு பொழுதுபோக்கு தான் எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னா பொழுதுபோக்குற மனிதர்களில் அப்படிப்பட்ட மனுஷங்களை ஆண்டவர் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தேவை என்னவா இருந்துச்சுன்னா பாவ மன்னிப்பு, இதுதான் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சேவியரை இல்லை நமக்கு ஒரு மீட் ரட்சகர் ஆண்டவர் என்ன செஞ்சார், அனுப்பி வச்சார். நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து அந்த தேவையை படி நமக்கு என்ன செஞ்சார், ஒரு ரட்சகரை நமக்காக தேவன் அனுப்பி கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ஆண்டவருக்காக நம்ம வெயிட் பண்ணால் மாத்திரம் போதாது, வி ஹவ் டு வெயிட் வித் எக்ஸ்பெக்டன் அப்படின்னா ஆண்டவர் இல்லை ஒரு 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 எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ஆர் ஹோப் இஸ் இன் த லார்ட்ஸ் வேர்ட். நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது நம்ம லிட்டரலாக எது மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னா அவருடைய வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்குது. இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம்ல, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும்
அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இல்ல ஒரு வாட்ச்மேன் எப்படியாக வெயிட் பண்றாங்களோ காலை பொழுதுக்கு, அந்த மாதிரி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஆண்டவருக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு விடிவு வேணும்ன்ற அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்கேன், காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் இல்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹோப் எது மேல இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்ல. அவருடைய வார்த்தையின் மேல இருக்கும்போது அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம பிடித்து கொண்டு அவர் கர்த்தருக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம கிளைம் பண்ணி, எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்களே சுவாமி, இல்ல நம்மளுடைய ஆழங்கள்ல நம்ம இருக்கும்போது அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நம்ம என்ன செய்யும், நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளே ஆற்றி தேற்றுகிறதா இருக்குதுல்ல. சோ அந்த வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 5:3 நம்ம பாக்குறோம். சோ அதே எரேமியாவும் நம்ம பாக்குறோம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. வாக்கு தத்துவம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாங்க, எரேமியாவுக்கு கொடுக்குறாங்க இல்ல. நான் உன்னை கொண்டு வச்சிருக்கிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன், அது வந்து இட் இஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ. இல்ல உனக்கு வந்து ஒரு உன்னை வந்து ப்ராஸ்பர் பண்றதுக்கு தான், அது வந்து உனக்கு தீங்கா இருக்கிறதுக்கு இல்ல, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃபியூச்சர். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இப்படியாக வார்த்தைகளை கொடுத்து ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் தேவை நமக்காக கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. ஸோ வென் யூ ஹவ் பீன் ஃபர்கிவன், ஆண்டவர்களாக நம்ம வந்து நம்ம மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை நமக்கு கொடுக்குறாங்க ஆண்டவர்ல. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்ம என்ன செய்யலாம், அவருடைய கிருபாசன தந்தையில அண்டையில நம்ம அவருடைய மன்னிப்புக்காக நம்ம காத்திருக்கலாம். ஸோ மோர் தென் த வாட்ச்மேன் வெயிட்ஸ் சொல்வது, நமக்கு அந்த அனுபவம் நமக்கு தெரியும்ல, ஒருவேளை வாட்ச்மேன் இருக்காங்கன்னா காலை எப்படா வர வீட்டுக்கு எப்படா போகலாம், நமக்கு ஒரு விடிவு வேணுமே அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டிங் இல்லை, அப்படி ஒரு ஒரு ஆன்டிசிபேஷனோட அவங்க காத்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்னை வந்து என்ன செஞ்சு ஒரு வாட்ச்மேன் கூட ஒப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம காத்திருக்கணும், என்னைக்கோ ஏதோ செய்வார் அப்படின்றது இது இல்லாமல், இல்லை எனக்கு ஆண்டவர் செய்வாங்க, எனக்கு ஒரு விடிவு உண்டு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மேலே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை யாராலும் அசைக்க முடியாது. இல்லை புட் யூ ஹோப் இன் த லார்ட். இல்லை மூன்றாவது காரியம், அவர் வார்த்தையின் மேலே மட்டும் இல்லை, அவர் மேலே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். வசனம் 7:9 அதுதான் சொல்லுது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துல அந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஸ்டில் வெயிட்டிங் மோட்ல தான் இருக்கிறாங்க இல்லை. ஆனால் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த இந்த சங்கீதத்தை எழுதினவர் வெயிட் பண்ணும்போதே தன்னுடைய மக்களும் இந்த தேவையோடு இருக்கிறாங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறாங்க இல்லை. அவங்களும் ஆண்டவர் வைத்து தூரம் போயிட்டாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்களையும் என்ன செய்கிறாங்க, வாங்க நம்ம ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டம் மக்களையும் என்ன செய்கிறாங்க, ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம நினைப்போம், நானே இப்படி இருக்கிறேன், நான் போய் மற்றவங்களுக்கு போய் என்னத்தை நம்பிக்கை சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஒரு நாளில் நம்ம என்ன செய்ய முடியாது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம லைஃப் மாறவே மாறாது. நம்ம நாங்கள் டீன்ஸுக்கும் யூத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற காரியம், ஆண்டவர் ஒன்று அழைச்சார் அப்படின்னா நான் பாவி, நான் ஆண்டோட ஊழியத்தை செய்ய தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஆனால் அந்த தகுதியற்றவன் தான் ஆண்டவர் சிட்ட வரும்போது நம்ம ஆண்டவர் என்னையும் மாற்றி என்னோடு சேர்ந்து இன்னொரு கூட்டத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அதனால இல்லை, ஆஸ் ஐ ஆம் பிகமிங் க்ளோஸ், ஆண்டவர் கூட நான் க்ளோஸாக போகும்போது நான் என் கூட சேர்ந்து இன்னொரு கூட்டம் மக்களையும் நினைச்சிறேன், என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். இல்லை நான் முதல் பரிசுத்தம் ஆகிக்கிட்டு நான் மற்றவங்கிட்ட சொல்ல போறேன்னா அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அது நடந்தேறாது. ஸோ நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னா எனக்கு ஒரு நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னா அது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க அப்படிதான் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிட கிருபையும் அவரிடத்தில் திரள் மீட்பும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவர் இஸ்ரவேலே அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கூட இருக்கிற மக்களுக்கும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறாங்கல்ல. 3 things இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த கடைசி இப்போ 7:8 வாசித்த வசனத்தில், வித் லார்ட் இஸ் அன்ஃபெயிலிங் லவ். இல்லை 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம், என்ன 3 காரியங்களை சொல்லி தானும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை வைத்துறாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, அவங்களோடு இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த 3 காரியம்னா, வித் த லார்ட் இஸ் அன்ஃபெயிலிங் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா,
கத்தர் கிருபையும் அடுத்த திரளான மீட்பும் ஒண்ணு சொல்லி தமிழ்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல வித் லார்ட் இஸ் அன்ஃபெயிலிங் லவ், அவர்கிட்ட அன்பு இருக்குது அப்படி, அதாவது நம்மளை வந்து விட்டு விடாத ஒரு அன்பு அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத வசனம் 7 நம்ம பார்க்கிறோம். இல்லை நம்ம அதுக்கப்புறம் சங்கீதம் 86 அது குறித்து நம்ம பார்க்கலாம். டைம் முடிகிறதுனால ஜஸ்ட் நான் அப்படியே போயிடுறேன். ஸோ அவருடைய அன்ஃபெயிலிங் லவ் எப்படி இருக்குதுன்னா, நம்மளை என்ன செய்யாது, பாதியில் விட்டு விடாத ஒரு அன்பு இல்லை. ஸோ அந்த அன்பினால் அந்த அன்பும் கிருபையும் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு எப்போவுமே நம்ம கூட சூழ்ந்திருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை தான் நமக்கு ஆண்டவர், அந்த ஒரு காரியம் தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு நமக்கு உதவுது. வித் த லார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிடம்ஷன், இல்லை மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆண்டவர் மேலே அவங்க என்ன செய்யலாம், நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் நம்ம பார்க்குறோம், வித் த லார்ட் ஹிம்செல்ஃப் வில் ரிடீம் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் தியர் சின்ஸ். இல்லை அவரே, இல்லை ஆண்டவர் என்ன செய்யற, அவரே என்ன செய்கிறாரு, நம்மளை எல்லாம் ஆல் தியர் சின்ஸ், ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்லை, எல்லா பாவத்திலிருந்தும் என்ன செய்கிறாங்க, நம்மளை மீட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வேலையில் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ எப்படி ஒரு 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 அழகான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ சின் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் நமக்கு அவர்கிட்ட நம்மக்கிட்ட இல்லை, அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் அது போதுமானதாக இருக்குது இல்லை. ஸோ அந்த காலை வேலையில் ஆண்டவரே உண்மை நோக்கி நம்ம பார்க்குற சுவாமின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தால் மாத்திரம் போதாது, ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லை. எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்க போகிறோம்ல, ஆண்டவருக்கு நம்பிக்கை தேவை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியம். இந்த காலை வேலையில் நம்ம துவண்டு போகாதவாறு தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கலாம்ல. சங்கீதம் 130 இட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப் இல்லை, யாருக்கு அப்படின்னா, இல்லை கவலையோடு கண்ணீரோட த ஹோப்லெஸ் வேர்ல்டு, அப்படிதான் நம்ம ஒரு உலகத்துல நம்பிக்கையற்ற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல. இஸ் அ ஹோப் ஃபார் சின்னர், பாவியான யாருக்கும் செய்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்குல்ல. ஸோ அப்படி நம்ம ஆண்டவர் மேல நம்ம காத்திருக்கும் போது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வெயிட்டிங் தான் இல்ல. காட் வில் நெவர் டிசப்பாயிண்ட் அஸ், நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், என்னைக்கும் விட்டு விட மாட்டாரு. ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோமா, லார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிடம்ஷன் இல்லை, மீட்பு உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். திரளான ஜஸ்ட் வெறும் மீட்பு இல்லை, திரளான மீட்பு உண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படியாக ஒரு இருட்டு இருக்குதுன்னா கட்டாயம் அந்த காலை பொழுது விடியும் இல்லை. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை ஃபர்கீவ் பண்ணுவார், நம்மளை என்ன செய்வாங்க, மன்னிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கம் எந்த ஒரு ஐயமும் நமக்கு வேண்டாம். வென் யூ க்ரை அவுட் ஃபார் மர்சி, ஆண்டவர்கிட்ட நோக்கி அவர் கிருபைக்காக நம்ம கெஞ்சிருக்கும் போது அவர் கேட்குறாரு, ஹி வில் ஹியர் அண்ட் ஹி வில் ஆன்சர். சங்கீதம் 40 நம்ம அதில் தான் வாசிக்கிறோம் இல்லை. நான் வந்து ஆழத்துலேருந்து நான் கூப்பிடும்போது ஆண்டர் என்ன செஞ்சாங்க, என் பக்கமாய் சாய்ந்து இல்லை அவர் என்ன செஞ்சா, என்னுடைய குரலை கேட்டு என்னை தூக்கி ஆண்டர் என்ன எங்கே நிறுத்தினாரா, சங்கீதம் 40 வாசிங்க ரொம்ப அழகாக தாவீது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார் இல்லை. என்னை கண்மலை மேலே நிறுத்தினாரு, என் கால்களை ஸ்திரப்படுத்தினாருன்னு சொல்லுவாங்க இல்லை. ஆண்டவர் நம்மளை அப்படி ஆழத்துலேருந்து தூக்கி அப்படியே ஜஸ்ட் அப்படியே கண்மலை மேலே ஜஸ்ட் நிறுத்திட மாட்டாங்க. அப்படியே நம்ம நின்னோன்னா சில நேரத்தில் வலிக்கு மறுபடியும் விழுந்துருவோம். ஆனால் அந்த சங்கீதம் சொல்கிற 40 சொல்கிறாங்க, என் கால் ஸ்திரப்படுற அளவுக்கு ஆண்டர் என்ன பண்ணாங்களா, நிற்க வச்சாங்களாம். நான் ஃபர்மாக நிற்கிறேன்னா நம்ம மறுபடியும் விழுந்துடாமல் ஆண்டர் என்ன பண்ணுவார், நம்ம நிற்கிற வைக்கிற தேவன் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா, எவ்வளோ ஆழத்தில் நம்ம பாவத்தில் போயிருக்கோன்னு சொல்லி தெரியாது, நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக போயிருக்கோன்னு சொல்லி தெரியாது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை நோக்கி நம்ம கதறுகிற ஒரு வேலையாக இருக்குது. காட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் மர்சி இல்லை. அவர் அவ்வளோ அன்பும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. ஹி வில் ஹியர் யுவர் வாய்ஸ். நம்மளுடைய அத்தனை பேர் கூப்பிட்டு இருக்கும் போதும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குரலையும் தனிப்பட்ட விதயமாக அவரை நம்மளுடைய சத்தத்தை நம்மளுடைய கூக்குரலை கேட்பதற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்குது. நம்ம கதறுவதை கூப்பிடுவதை நிறுத்தவே கூடாது. ஆண்டு கட்டாயம் நம்ம பக்கமாய் சாய்ந்து என் பக்கமாய் சாய்ந்து என்னுடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பேட் சிச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ டீப்பான ஒரு ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டுடைய அன்பு அதை காட்டிலும் அவருடைய அன்பு அதை காட்டிலும் ஆழமானது. ஹி வில் ரெஸ்கியூ அஸ் இல்லை, அவர் நம்மளை வந்து காப்பாற்றுவார். தோஸ் ஹூ வெயிட் ஆன் த லார்ட் வில் வெயிட் இன் ஹோப். ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு காத்திருப்பு இல்லை, ஒரு நிச்சயத்தோடு ஒரு காத்திருப்பு. த வெயிட்டிங் டேஸ் ஆர் நாட் அ வேஸ்டிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க.
நம்ம அவருக்காக காத்திருக்கிற நாட்கள் ஒரு வேஸ்டான டேஸ் இல்லை. அவர் அவருக்குள்ளாக நம்மளை திடப்படுத்துகிற, அவருக்குள்ளாக நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற ஒரு டேஸாக இருக்கு. கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்க்கலாமா? நம்மளை யாரா ஒருவர் ஆண்டரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருத்தருக்காக இந்த பர்சனல் லைஃப்ல நம்ம ஒருவேளை அடிப்பட்டு ராக் பாட்டமுக்கு போயிட்டோமோன்னு சொல்லி தெரியல. நம்மள எல்லாரையும் ஆண்டர் கையில கொடுத்து யாரா ஒருவர் ஜெபிக்கலாமா? நன்றி. இந்த காலவேளையில சங்கீத 130வது சங்கீதத்தை நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவரே நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தி நாங்கள் ஜோமன்றப்பா. அந்த காலவேளையிலும் ஆண்டவரே அப்போ ஆழங்கள் இந்த உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை உண்மை குறித்து ஆண்டவர் அதிகமாய் தியானிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரே அப்பா. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உம்மீது இருக்கும்படியே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய திரளான மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய திரளான மீட்பு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நாங்கள் நீர் கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்க முடியும் ஆண்டவரே? நீர் எங்கள் மேல் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை சத்தியத்தெல்லாம் நீர் கேட்கறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் ஆண்டவரே எங்களை விண்ணப்பங்கள் சத்தியத்திற்கெல்லாம் உடைய செவியில் கவனித்திருப்பதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவர். இன்னும் அதிகம் அதிகமா எங்களுடைய ஆத்மா உமக்கு நேராய் காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உம்மீது இருப்பதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படுற ஆண்டவரே. உமக்கு நாங்கள் பயப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஐயா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த நாள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவரே அப்பா இவெல்லாம் ஆண்டவரே அப்பா அழுக்கான கந்தைகளா இருக்கிறது ஐயா. ஆண்டவரே வேலை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இந்த கால வேளை எங்களை ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உணர்வதற்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. கிறிஸ்துவின் நாளுக்கு என்று நாங்கள் பிழையற்றவர்களும் ஆண்டவரே துப்புரவானவர்களுமா இருப்பதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வலுவாதபடி எங்கள் கால்களை நீர் ஆண்டவரே இப்படி மாசற்ற சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த காலையில் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் ஐயா. எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகத்தானப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க. எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாகத்தானப்பா நீங்க வாதிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா எமையாகவே எங்களுடைய பாடுகளை நீங்க சிலுவையில் சுமந்தீங்களே. எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் நீங்க சிலுவையில் சுமந்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக செய்த ஆண்டவர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். எவ்வளவு அன்புப்பா எங்க மேல வச்சிருக்கீங்க அப்ப. அந்த அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரே வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஐயா. இந்த நாள் முழு தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கணும் நாங்கள் ஜெபமன்றோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் இதுல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி பிரசன்னம் அவர்களை வழி நடத்துட்டோம் ஆண்டவரே. இப்படி கிருபை அவர்களை வழி நடத்துட்டோம் ஆண்டவரே. ஆவியானவர்களுக்கு துணையா இருக்கணும் ஜெபமன்றோம் ஆண்டவரே. இந்த நாள்ல தேவ வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்ட அக்காவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் வல்லமையோடு ஆண்டவரே அவர்களை பயன்படுத்துங்கப்பா. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நாங்கள் ஜெபமன்றோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்த நண்பருக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபமன்றோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாயிருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.